சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. தெரியுதா? தெரியுது, ரொம்ப காட்டாத பிச்சை போட்டவெல்லாம் வெளியே நிக்கிறான், உரிமைக்கு போறான். பஞ்சாயத்தடா முடிச்சு. ஆமாண்ணே, பாரு நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. இப்போ உங்களோட ருத்ர தாண்டவத்துக்கு அடுத்துதான் இப்போ பெரிய ஒரு டாக் ஆயிருக்கிற படம் வந்து ஜெய் பீம். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12 நம்பர்ல வை. ஐயோ 12 க்கு எங்க போறது? இருக்குறதே 5 தான், ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்கு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்து அடிச்சிட்டு இருக்கமே, பார்த்தாதா? அண்ட் நம்ம வந்து லாக் அப் டெத் ஏற்கனவே பார்த்துட்டோம், விசாரணைன்னு ஒரு படம், அதை வந்து பீட் பண்ண முடியாது. இத சொல்றதுக்கு தான் தலையில அண்டர்ஆர் போட்டுட்டு ஓடி வந்தியா? இல்ல, ஆச்சரியமான விஷயம் சொல்லி ஆரம்பிக்கிறேன். படம் ரிலீஸ் ஆன அன்னிக்கே வந்து என் கூட இருக்கிற நிறைய என் சமூகத்தை சார்ந்தவங்க எல்லாருமே வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி கேலண்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த எஸ்ஐ வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் போல அப்படின்னு. அப்போது என்னடா இவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கிறானுங்க நம்ம சமூகத்தில். என்ன ஃபீலிங்னா அடுத்து கையில் மாதிரி செட் ஆகல. நம்ம இங்கேருந்து எல்லாரும் கிட்டத்தட்ட ஒன்று. அவன் இப்பெல்லாம் அப்படி இல்லப்பா, அவன் திருந்திட்டேன்னு அவனே சொன்னான். அந்த நோக்கி போயின்னு இருக்கிற ஒரு டைம். ஏமா சார், நீ தான் பேசுறியா அப்படி சொன்னவனே, அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா நிறைய விஷயங்கள் ஓபனா போல்டா பேசுவார். என்ன மாதிரி அப்படியா? அந்தோணி சாமி அவர் தான் எஸ்ஐன்னு போட்டிருந்தது. அப்போதான் புரிஞ்சுது, இதுக்கு முன்னாடி பல படங்கள் வந்து இந்த மாதிரி வன்னியர் சமூகத்தை வந்து ஒரு பெரிய ரொம்ப வெறி பிடிச்சவங்களா, அதப்புலேயே தெரியுற ஏதோ இவனுங்க எல்லாருமே வன்னியருங்க எல்லாருமே கொடி கொடியாக சம்பாரிச்சுட்டு ஆண்டையாகவும் பண்ணையாராகவும் மட்டுமே வாழ்கிற மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப திமிர் பிடிச்ச ஒரு கூட்டமாக வாழ்கிற மாதிரியே சினிமாவில் இது வரைக்கும் காட்டியிருக்காங்க. இந்த படம் அதே எண்ணத்தோட அதே மனநிலையில் பண்ணப்பட்ட விஷயம். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இப்படி சுலோவா நீ டைலாக் பேசினாலும் நீ தான் தியாகி, வா போலாம். மெய் மெய்ய பண்ண பொய் பொய்ய பண்ண மாத்தீங்களா? இப்ப நீங்க எடுக்கிற படங்கள் வந்து ஒரு சமூகத்தின் மீது ஒரு வன்மம் கொண்டு எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நீங்க மறுத்துட்டீங்க. குற்றச்சாட்டு யார் வேணாலும் வைக்கலாம் பிரதர், நான் ஒத்துக்கிறேனான்றதா மேட்டர். நான் எங்கேயும் மறுபடி சொல்றேன், ஓடி போய் ஒளிற ஆள்கள் நீ எல்லாம் ஒரு மனுஷன், இது உனக்கு கேவலமா இல்ல? தலித் கிறிஸ்தவர்கள்லாம் மாறும்போது அவங்க வந்து சலுகைகளை அவங்க அனுபவிக்கிறாங்க, இந்த பிசிஆர் போன்ற இதுவும் அனுபவிக்கிறாங்க, சலுகைகளை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு. அது வந்து ஒரு சமுதாயத்தின் குற்றம் கிடையாது, அது தனி மனித குற்றம் தான். அதை நீங்களும் ஏத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லாரும் பண்ணல, ஒரு சிலர் பண்றாங்க. வன்னியர்கள் கிறிஸ்தவர்களா மாறினவங்க இருக்காங்க. இப்ப என்னன்னா, தலித்தா இருந்து கிறிஸ்தவராக மாறினவங்க இன்னும் தன்னை வந்து தலித்தாவே மனதளவுல நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி வன்னியரா இருந்து கிறிஸ்தவர்களா மாறினவங்களும் மனதளவுல தன்னை வந்து ஒரு வன்னியரா நினைக்கிறாங்க. அவங்க வந்து பிசி தான், ஆனால் எம்பிசியாக பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க தொடர்ந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க, என்னன்னா எங்களை எம்பிசிலேயே விடுங்க. அந்த கோரிக்கையை முன் வச்சு அமைச்சரையும் சந்திச்சிருக்காங்க. கிறிஸ்துவ வன்னியர்களும் கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் தான். ஆனால் நீங்கள் அது சம்மந்தமாக படம் எடுக்காமல் சொந்த சாதியில் இருக்கிற இதுவை கலையிறதுக்கு படம் எடுக்காமல் இன்னொரு சாதியில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அப்போ அது அதன் மீதான ஏதோ ஒரு வன்மம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. ஒரு கலைஞர் அழகு ரசிக்கிறவன் செருப்பு பிஞ்சு போயிரும். யூ நோ, நான் சொல்லணும் சொல்றீங்களா? நான் சொல்றவா, கிறிஸ்தவத்துக்கு மாறிட்டீங்கன்னா நீங்க வன்னியர் ஜாதியை பயன்படுத்த கூடாது. கோபனா சொல்லு. ஓடங் கொய்யா எம்டிடா, உண்டி மாதிரி மூஞ்சி வச்சி நீ எம்டியா, போடா சொப்புவாயா, போடா சொப்புவாயா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அமைப்பு திரௌபதியை பலமா ஆதரிக்குது. ஏன்னா அவங்க மனதளவுல வந்து கிறிஸ்துவரா மாறிட்டாலும் இன்னும் சாதி அளவுல அவங்க தன்னை வன்னியரா உணர்றாங்க. தப்பா ரைட்டா? பயங்கரமான கல்லூரி மங்க இந்து மதத்தை இனி யாராவது பேசினா கண்டிப்பா குறியீடுகளா இந்து மதத்தை அழிச்சிருவேன். தவறா அப்படி பேசுனீங்கன்னா ஏன் படத்துல குறியீடா? அப்படி பாத்தீங்கன்னா முக்கியமான தலைவர் ஏன் வைக்கலன்ற ஒரு தலைவர் யாரும் தைரியமா சொல்லுங்க, பேர் சொல்லுங்க, நான் ஏன் வைக்கல? டாக்டர் அம்பேத்கர். என்ன சித்திர,
குபு குபு குபுன்னு வேர்க்குது. புழுக்கம்டா, ஒரே புழுக்கம். ஏன் புழுக்கம்? புழுங்காம என்ன பண்ணு? அவன் யாரு? அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் தெரியாது? அவனை தெரியாதவன் எவன்டா இருக்க? என்ன சொன்னாரு? தெரியாத மாதிரி கேப்பியே. இந்து மதம் ஒரு மதமே இல்லை, அது ஒரு அடக்குமுறை கருவி அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு. இந்து மதத்தை ஒழிக்காமல் இந்தியாவுக்கு விடுவில்லை, இதுவும் அம்பேத்கர் சொன்னது. இவரை குறியீடா நீங்க வைக்காம இந்து மதத்தை காப்பாற்ற போறேன்னு அம்பேத்கர் உங்களுக்கான தலைவரா சொல்றீங்க? உள்ளுக்குள்ள உருத்தல அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பாலசாரதி. முஸ்லிம் மதத்தை பத்தி என்ன சொல்லிருக்காரு? இஸ்லாமிய மதத்தை பத்தி என்ன சொல்லிருக்காரு? படிங்க. இருக்கட்டும். ஏன் அந்த குறிப்பு எடுக்கல நீங்க? ஆமா, குறிப்பு எடுத்திருக்கேன். கேமரா ஒரு 2 மினிட்ஸ் ஆஃப் பண்ணுங்க, நான் இப்ப எடுக்கிறேன். இல்ல இல்ல, நோட் குடுக்குறேன். ஆமா சொல்லிருக்காரு. அவர் ஏன் பௌத்த மதத்துக்கு போனாரு? ஏன் போனார்னா, அவர் இந்து மதம் வந்து ஒரு அடக்குமுறை கருவின்றாரு. ஏன் அவர் கிறிஸ்துவ மதத்துக்கோ இஸ்லாமிய மதத்துக்கு போகாம பௌத்த மதத்தை தேர்ந்தெடுத்தாரு? இந்து மதத்தை அவர் ஆதரிச்சாரா? ரொம்ப டெக்னிக்கலா எய்ம் பண்றானே. அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த அடக்குமுறைகளுக்கும் சாதிய வித்தியாசங்களுக்கும் இன்னைக்கு இருக்க காலத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு ஒத்துக்கீங்க? இல்ல, பெரிய அளவு வித்தியாசம் இல்லன்னு தான் நான் பெரிய அளவு வித்தியாசம் இல்ல. ஒழுக்குமுறை இருக்கு. நானும் ஒத்துக்கிறேன். நான் வந்து அம்பேத்கர் படத்துல காட்டல, அடுத்த படத்துல வேணா காட்டுறேன். அம்பேத்கரோட புத்தகங்களை அழிக்காம இந்து மதத்தை எப்படி காப்பாத்தீங்க? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாங்க. இப்போ ருத்ரதாண்டவம் வந்து ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொன்னாலும் நிறைய பேர் அதுக்கு வந்து விமர்சன ரீதியா முக்கிய பத்திரிகைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்டு இவங்க வெற்றின்னு கட்டமைக்கிறாங்க. இல்ல, இது இல்லங்க. நான் என்ன சொல்றேன், நான் ஒரு 100 பேர் டீம் ரெடி பண்ணி நான் போய் தியேட்டர் தியேட்டரா போவேன்டா படம். மேபி வேற ஏதாவது கூட இருக்கலாம். செக் பண்ணுங்கன்றேன், ப்ரூவ் பண்ணுங்கன்றேன். மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க, 10 பேரை வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம். இந்த 10 பேர்ல ஒரே ஒரு நபர் மட்டும் தொடர்ந்து எல்லா இதுவுக்கும் மாட்டிக்கிட்டனே. ஏயா, இந்த மாதிரி ஒரு புள்ளைய பெத்திட்டு எங்க முஜிலைய காரித்து பிரியா நீ? இப்ப இவர் ரசிகரா தான் பாக்கணுமா? அப்போ இவர் ரசிகரா? நீங்க ரசிகரா தான் பாக்கணும். அவன் கூட பிறந்த தம்பி, எனக்கு ரத்த சொந்தமா. நீங்க நிரூபிங்க. பேச்சு பேச்சாத்தா இருக்கணும். அவனை வந்து நான் வந்து பிளான் பண்ணி அவனை எல்லா தியேட்டருக்கு அனுப்பி நான் பேச வைக்கிறேன். நீங்க நிரூபிங்க பாப்போம். கிட்டத்தட்ட அவர் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர், உங்களோடவே பயணிக்கிறவர். இப்படியா வந்து வெண்டத்துக்கு? ஈவன் அவர் இந்த படத்தை வந்து முன்னாடியே அவர் ப்ரீவியூ ஷோ எல்லாம் பாத்துட்டாரு. பாத்துட்டு வந்து அகைன் இவரு வந்து புதுசா பார்த்த மாதிரி பேசுறாரு. ப்ரீவியூ ஷோல எங்க பார்த்தாரு? எந்த தேதி பார்த்தாரு? இதுக்கு வேற வழக்கம் கேட்கறானு. அவர் வந்து பிரசாந்த் லேப்ல பாத்துட்டாரு. பிரசாந்த் லேப்ல ஒரு படம் பார்த்தாரு. ஆமா, நீங்க படம் பார்த்து பாத்தீங்க. பார்த்தேன். அப்படியே நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து தப்புன்னு ஒத்துக்கிறேன். இப்போ நீங்க படம் பார்த்தது ப்ரூவ் பண்ணிட்டா அங்க எடுத்த போட்டோதான் இது. எனக்கு ரசிகரா இருக்கிறோம். இந்த மூஞ்சிய பார்த்து அட மவனே. இப்ப விஜய் சாருக்கு அஜித் சாருக்கு எல்லாம் ரசிகர் மட்டத்துல இருக்கவங்க நெருக்கமா இருக்க மாட்டாங்க. இருப்பாங்க. அப்புறம் ஆனா இது திட்டமிட்டு உருவாக்கப்படுது. ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. திட்டமிட்டு பிம்பத்தை உருவாக்குறாங்க. என்னங்க இப்போ? ஆமாங்க, நான் ஒத்துக்கிறேன். என்ன இப்போ வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? ரோகிணியும் காசியும். நீ பேசுறியா? நான் வீட்டுல உட்கார்ந்து தாராளமா தெரியாதுன்னு சொல்றேன்.
அது நேரடியா முதல்லயே சொல்ல வேண்டியதா? அவன் என்னமோ நான் சம்பளம் கொடுத்து என் கூட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ரிவ்யூ கொடுத்த மாதிரி பேசுறீங்க சார். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து ஒரு கருத்தை முன்வைப்பார் ராமதாஸ் அவர்களும் சரி அன்புமணி அவர்களும் ஒரு கருத்தை முன்வைப்பாங்க. இந்த சினிமா மோகம் தான் வந்து தமிழக மக்களை கெடுத்து குட்டு சொல்றாங்க. இந்த சினிமா மோகம் தான் வச்சிருக்காங்க. ஆனா அதே பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் இப்போ என்ன பண்றாங்கன்னா மோகன் கட்டவுட்டுக்கு பால் ஊத்துறாங்க. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவையான ஒரு விளம்பரம். ஒரு இடத்துல அதையும் அதான் சொல்றேன், பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்களை ஹைபிரிட்டா மாத்தி நீங்க வந்து இந்துத்துவவாதிகளா மாத்துறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் கட்சிக்குள்ள இருந்தே வைக்கிறாங்க. போட்டிருக்காரு அவர் என்ன சொல்றாரு, நீங்க எப்ப வந்து பிஜேபியோட நிலைப்பாடு எடுப்பீங்களோ அப்பவே வந்து உங்களை ஆதரிக்கிறத நான் நிறுத்திடுவேன். மோகன் வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இந்துத்துவாவா மாத்துறாரு யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்கன்னு தான் சொல்றேன். பாய முன்னே போட நீங்க படங்கள்ல பிற்போக்குத்தனமான கருத்துக்களை ஒரு சில டயலாக் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு மீடியால ஆல்ரெடி தானே போட்டு கிளி கிளி கிளிங்க. வீர முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்ட புட்டு ஸ்பாட்ட காலி பண்ணி நம்ம ஏரியா பக்கம் சரியா உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.